வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நவராத்திரி. இன்றைக்கி நவராத்திரி முதல் நாள். நம்ம வந்து என்ன நைவேத்தியம் பண்ண போகிறோன்னா சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கடலைப்பருப்பு சுண்டல், அது வந்து கொஞ்சம் வேக வச்சுருக்கேன், ஸோ அதுவும் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் சமையல் வந்து ரசம், பருப்பு ரசம், பூஷணிக்காய் கூட்டு, அப்புறம் புதினா தொகையல், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னலாம் பருப்பெல்லாம் வேக வச்சு ஊற வச்சு வேக வச்சுக்கணுங்கிறத நம்ம பார்த்துடலாம். சுண்டலுக்கு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். நம்ம நல்லா அலம்பிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்தது சக்கரை பொங்கலுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் பாசிப்பருப்பு வந்து ஒரு 4 டீஸ்பூன் பாசிப்பருப்பு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு வந்து 1 கப் அரிசி எடுத்துட்டேன். அதே கப்பில் 2 கப் வெல்லம் வந்து துருவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பூஷணிக்காய் கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். அடுத்தது பருப்பு ரசத்துக்கு வந்து தோரம்பருப்பு, இந்த பாருங்க, நல்லா 1 கரண்டி தோரம்பருப்பு, இதையும் நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுப்போம். கடலைப்பருப்பு வந்து சுண்டலுக்கு வந்து வெந்துன்ட்ருக்கு, கொஞ்சம் நெத்தில தான் வேக வச்சுக்கணும், அதனால் இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். உப்பு சேர்த்து வெந்துன்ட்ருக்கு. ஆமாம், ஓப்பன்லேயே வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம சக்கரை பொங்கலுக்கு வந்து வெல்லம் வந்து கொஞ்சம் கரைச்சிக்கலாம். சுண்டலுக்கு கடலைப்பருப்பு ஆல்மோஸ்ட் வெந்துடுது. இந்த பக்கம் வெல்லமும் கரையை விட்டு வச்சுட்டேன். ஸோ இன்னொரு வெங்கல கடாயில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதுலேயே வந்து நம்ம ஏற்கனவே வந்து பொங்கலுக்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ அதை நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். நல்லா மசிச்சுப்போம், நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா அப்படியே கொதிக்க விடுவோம். சேர்ந்தாப்பில் நல்லா வந்துடும். மேலாக 1 ஸ்பூன் நெய் விட்டுப்போம். சேர்ந்து கொதிக்கும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள், கடலைப்பருப்பு இந்த மாதிரி, அதாவது ப்ரெஸ் பண்ணால் இதாகும், இந்த மாதிரி நெத்து நெத்தாக வெந்திருக்கணும். ஸோ வெந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். கடலைப்பருப்பு சுண்டலுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம சக்கரை பொங்கல் ரெடி பண்ண அது நல்லா கொதிச்செடுத்து சேர்ந்து வந்துடுத்து முந்திரி பருப்பு தாளிக்க வேண்டியதுதான். சக்கரை பொங்கலுக்கு பச்சை கற்பூரம் வந்து 1 சின்ன பீஸ் போடுறேன். அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ சுண்டலுக்கு வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், அதை நல்லா காஞ்செடுத்து கடுகு நிறைய 2 உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு சுண்டல் தான் பண்ணணும்னு இல்லை, எந்த சுண்டல் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு வடியை விட்டு நான் வந்து ஓப்பனில் வேக வச்சேன். நெத்து நெத்தாக வேகணும்னு. இப்போ இன்கேஸ் நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்ததுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நல்லா நெத்து நெத்தாக வெந்திருக்கும், ரொம்ப குழையவாக வேகாமல் இருக்கும் அதுக்காக. சரி, காரத்துக்கு வந்து வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வேக வச்ச சுண்டல் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். மேலாக தேங்காய் சேர்த்துடலாம். பெருங்காய பொடி, அவ்வளோதான். நம்மளுடைய கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆகிடுத்து. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுண்டல் எதுவுமே ஊற போடலை அப்படின்னா டக்குன்னு வந்து நீங்கள் கடலைப்பருப்பை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த பக்கம் நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. அதுக்கு வந்து முந்திரி பருப்பு தாளிச்சிடலாம். பாருங்க, வறுத்து போட்டுருவோம். முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். Thank you.
அவ்வளோதான், நம்முடைய சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெய்வேத்தியத்துக்கு வந்து சக்கரை பொங்கலும் கடலைப்பருப்பு சுண்டலும் ரெடி ஆகிடுது. அதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சு நம்ம வந்து சமையல் வந்து என்னங்கிறத இப்போ பார்த்துருவோம். சுண்டல் வதக்கினோம் இல்லையா, அதே கடாயிலே வந்து கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பாசிப்பருப்பு ஒரு கரண்டியும் கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா. இங்கே பாருங்கள் ரெடியாக இருக்குது ஊறி. சரி, இப்போ அதை சேர்த்துடலாம். இது கூடவே வந்து கட் பண்ண பூஷணிக்காய், பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்றேன் நான். அப்புறம் மஞ்சப்பொடி, பெருங்காயம் அவ்வளோதான். எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும், மூடி வச்சுருவோம். மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ ரசத்துக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், கொஞ்சம் உப்பையும் சேர்த்து கையில் வந்து கசக்கிடுவோம். சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம், அப்புறம் ரசப்பொடியும் சேர்த்துடலாம். பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ரசத்துக்கு ரசம் வந்து நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ பருப்பு ஜலத்தை சேர்த்துருவோம். இது வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம் புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் ரசம் பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பாருங்கள், ரசம் பொங்கி வருது. ஸோ நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ரசத்துக்கு வந்து கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். சீரகம், கருவேப்பிலை, மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுவோம். நம்மளுடைய ரசம் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது தொகையலுக்கு வந்து உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது தொகையலுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம், காரத்துக்கு வரமிளகா, அப்புறம் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்புலாம் வறுபட்டுருக்கு. இதுலேயே வந்து ஒரு கைப்பிடிக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினா ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஜஸ்ட் அந்த சூப்பில் லைட்டாக பரட்டினா போதும். அப்புறம் வந்து ஒரு கப்பு தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறட்டும். தேவையான உப்பு, அப்புறம் தேங்காய் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த பக்கம் கூட்டுக்கு வந்து பூஷணிக்காய், பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடுது. ஸோ இப்போ வந்து உப்பு இன்னும் சேர்க்கல, உப்பு சேர்த்துக்கலாம். மேலாக தேங்காய் மட்டும் தூவினா போதும். நான் இன்றைக்கி அரைச்செல்லாம் விடலை, பச்சை மிளகா அதுக்கு தான் காரத்துக்கு அதுலேயே போட்டாச்சு நம்ம. அவ்வளோதான், தேங்காய் மட்டும் இந்த பக்கம் தாளிச்சிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, நம்மளுடைய கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. புதினா தொகையிலும் ரெடி ஆயிடுது. ஸோ இன்றைக்கி வந்து ரெசிபி பார்த்துருப்பீங்க, புதினா தொகையல், பருப்பு ரசம், அப்புறம் பூஷணிக்காய் வந்து கூட்டு. கூட்டுக்கு இன்னைக்கு அரைச்செலாம் விடலை, ரொம்ப சிம்பிளாக ஒரு கூட்டு பண்ணியாச்சு. அப்புறம் நெய்வேத்தியத்துக்கு வந்து சக்கரை பொங்கலும் கடலைப்பருப்பு சுண்டலும். சுண்டல் இல்லை சக்கரை பொங்கல் இது ரெண்டுமே வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ, பாயசமும் பண்ணிக்கலாம், எது சௌரியமாக இருக்கோ அது வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சக்கரை பொங்கலும் கடலைப்பருப்பு சுண்டலும் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்தது நம்ம சதீஷ் வீட்டு குழுவை பார்க்கலாமாங்க.
சர்வசாரணியே நம சாஸ்வதியே நம சாஸ்வதேஸ்வரியே நம சர்வதாய நம சம்புமுங்கினியே நம தராதராயே நம தராதர சதாயே நம தன்யே தன்யாய நம தர்மினியே நம தர்வர்தினியே நம லோகாதிதாய நம குணாதிதாய நம சர்வாதிதாய நம சமாத்மிகாய நம குணாதிதாய நம சர்வாத்மிகாய நம சமாத்மிகாய நம பந்தூக குசும பிரக்யாய நம பாலாலீலா வினோதினியே நம சுமங்கல்யே நம சுபகரியே நம சுவேசாட்சியாய நம சுவாசினி அர்ச்சன பிரீதாய நம சோபனாய நம சோபனாய நம பிந்து தர்ப்பண சந்துஷ்டாய நம பூர்வஜாய நம திரிபுராம்பிகாய நம தசமுத்திராய நம தச சமாராத்தியாய நம திரிபுரா ஸ்ரீவசங்கரியே நம ஞானமுத்ராய நம ஞானகம்யாய நம ஞானஜ்ஞே ஸ்வரூபிணியே நம யோனிமுத்ராய நம த்ரிகண்டேசியே நம திரிகுணாயே நம அம்பாய நம திரிகோணகாய நம அனகாத்புதாரித்யாய நம வாஞ்சிதார்த்த பிரதாயினியே நம அப்யாசாதிசய ஜ்ஞாதாய நம ஷடத்வாதீதரூபிணியே நம அஜ்ஞான கருணாமூர்த்தியே நம everyone, a very happy Navaratri. Golu vachirukkaengalathile, all are most welcome. Goluva paathirupeenga, kandippa unga ellarkume romba pidichirukum. Na adutha video la ungala sandhikkiren.